பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு எளிய பரிகாரம் சார். வண்டியில் போயிட்டே இருந்தேன் சார், திடீர்னு வந்து ஒருத்தன் இடித்தான் பாருங்க, காலில் அடித்தான், அடிபட்டுருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போனேன். ஏன் நேரம் லிஃப்ட் ஒர்க்கால, சரி லிஃப்ட் ஒர்க்கால ரெண்டாவது மாடியில் நடந்து போனேன் சார். அடிபட்ட இடத்துல திருப்பி அடிபட்டுருச்சு. என்னன்னே தெரியல, ரெண்டு மூணு நாளாக எனக்கு காலில் தான் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. சரின்னு ஒரு ஜோசியரை போய் பார்த்தா, அப்பா பாதச்சனி நடக்குது போ, உனக்கு காலை பத்திரமா பார்த்துக்கன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு கஷ்டமாக இருக்கு, காலில் அடிபட்டு அதுவே கால் அடிபட்டு வீங்கி போச்சு. என்னென்ன இது, எத்தனை பேருக்கு இந்த கவலைகள் இருக்குது தெரியுமா? நிச்சயமாக காலில் அடிபட்டுரும், நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். தட்டார்னு பார்த்தா காலில் கொண்டு வந்து வண்டி அடிச்சிடுவான், இல்லை நடந்து போகிற இடத்துல கல்லில் அடிச்சுவோம், பேந்து ரத்தம் கொட்டும் அப்படியே. இதெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கணுமா? பாதச்சனியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணுமா? சின்ன எளிய பரிகாரம் தான், ஒரு சின்ன செருப்பு. யாருக்கு, வயசானவர்களுக்கு. எத்தனை பேரை பார்க்குறோம் செருப்பு இல்லாமல், அறுந்து போன செருப்போடு எத்தனை பேர் போகிறாங்க. அவங்கள கூப்பிட்டு, ஐயா நான் செருப்பு வாங்கித்தரேன் வாங்கன்னா வருவாங்க. கொஞ்சம் சீப்பாக உங்களுடைய பர்ஸுக்கு தகுந்ததான், அதாவது பெரிய லெவலெல்லாம் வாங்கித்தர சொல்ல, பர்ஸுக்கு தகுந்ததாக நீங்கள் ஒரு அழகான செருப்பு, ஒரு கொடை, இரண்டுமே அவர்களுக்கு தானம். ஐந்து பேருக்கு நீங்கள் செய்யுங்க, இல்லையா நீங்கள் செருப்பு வாங்கிக்கோங்க, அந்த ஐந்து பேரை பார்த்து கொடுத்துருங்க, தானம் கொடுத்துருங்க. ஒரே ஒரு ட்ரிப்பு செஞ்சால் போதும், எல்லா ட்ரிப்பும் செய்ய வேண்டாம், அந்த பாதச்சனியோட தாக்கம் குறையும். என்ன பண்ணணும், செருப்பு தானம் கொடுக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. செருப்பு தானம், அடுத்தது கொடை தானம், அவ்வளோதான். ஏன்னா இந்த செருப்பு தானம் கொடுக்க கொடுக்க கொடுத்துட்டீங்கன்னா பாதச்சனி கொஞ்சம் உங்களை விட்டு விலகி பாதத்தில் அடிபடுறது போயிடும், வேற ஒன்றுமே கிடையாது. தானம் தாங்க எல்லாத்துக்கும் சிறந்தது, தானம். அவர் உங்களை வாழ்த்து வரல, யார் யாருக்கு அந்த அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா நல்லது, ஐயா நல்லது பண்ணையா, என் காலெல்லாம் நல்லா பொறிஞ்சு போச்சு, செருப்பு வாங்கி கொடுத்த, நீ நல்லா இருக்கணும் தம்பி, நீ நல்லா இருக்கணும்மா அப்படின்னு வாழ்த்துறாங்கல்ல. ஆணோ பெண்ணோ யார் வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் வாங்கித்தரது ஆணுக்கு தான் வாங்கித்தரணும், பெண்ணுக்கு தான் வாங்கித்தரணும் இல்லை, அஞ்சு பேர் யாருக்கு வேணாலும் வாங்கித்தரலாம், ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாலே போதுங்க, பெரியவர்களாக இருந்தால் நல்லது. என்னைக்கு வாங்கி தரணும், இந்த பாதச்சனைக்கு சனிக்கிழமை தான், சனீஸ்வரன்னாலே சனிக்கிழமை தான். டைமிங் காலையில் 12 மணிக்குள்ள சூரியன் எங்கே வருதோ உச்சத்துக்கு வரத்துக்குள்ள வாங்கித்தரணும். அதாவது என்ன கலரில் வாங்கித்தரணும்னா, கொடை கருப்பு கலரில் தான் இருக்கணும், செருப்பு நீல கலரில் இருக்கணும், ரெண்டு செருப்பு நீலம், கொடை கருப்பு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொலை இந்த தானத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா கருப்பு சனீஸ்வரனுக்கு நீளமும் நல்லதுக்கு நீளம், அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதச்சனியிலிருந்து கொஞ்சமாவது விடுபடும். அதாவது அடிக்கடி காலில் அடிபடுறது போயிடும். பாதச்சனிங்கிறது இல்லை, எனக்கு காலில் அடிக்கடி படுது, யாருக்காக நம்ம சொன்னால் என்னமோ தெரியல காலில் அடிக்கடி படுது, எனக்கு பாதச்சனி இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் காலில் அடிபட்டுட்டே இருக்கு. அவங்க வாங்கி கொடுங்க, அவங்க தானம் பண்ணுங்க. அது மாதிரி இன்னொன்று ஒன்று, இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு கால் ப்ராப்ளம் அடிக்கடி வரும், கால் வலி எல்லாமே வரும், அவங்களும் தானம் கொடுக்கலாம். ஐந்து பேருக்கு தானம் கொடுத்தா சரியாயிருமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. மாத்திரை சாப்பிட்றது சாப்பிடுங்க, ஆனால் இந்த தானமும் கொடுத்தா கொஞ்சம் ஒரு விளக்கு கிடைக்கும்ல, கொஞ்சம் ஒரு விளக்கு கிடைக்கும். அதாவது தெய்வத்தால் எல்லாமே முடியும், தெய்வத்தால் எல்லாமே முடியும். தானம் வந்து நமக்கு தலை காக்கும், தர்மமும் தானமும் தலை காக்கும். அப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்திலேருந்து நம்ம, ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான், தானம் கொடுத்தா ரொம்ப நல்லது, போகிற இடத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால் பாதச்சனி உள்ளவங்களும் பண்ணலாம். எனக்கு நான் சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன், அடிக்கடி கால் எனக்கு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்களும் பண்ணலாம். சாதாரணமாகவே கால் அடிபட்டுக்கிட்டே இருக்குங்கிறவங்களும் பண்ணலாம். மூணு பேருக்கும் பண்ணலாம், முடிஞ்சால் செய்யுங்க, அதில் தப்பே கிடையாது. நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க, நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க, வேண்டாம், காசை கறியாக்கக்கூடாது. ரெண்டுங்களா, நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும், நல்லெண்ணத்தோடு செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.